வாக்கு சீட்டு முறையில்தான் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும். சுதாகரித்த காங்கிரஸ், தேசிய அரசியலில் புதிய திருப்பம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆதரித்து வந்த காங்கிரஸ் கட்சி தற்போது தனது நிலைப்பாட்டை அதிரடியாக மாற்றிக்கொண்டிருப்பது தேசிய அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவிஎம் இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணீஷ் திவாரி ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ளார். ஆம் ஆத்மி உள்ளிட்ட 14 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இவிஎம் இயந்திரங்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை முன்வைத்தன. ஆனால் காங்கிரஸ் இவிஎம் இயந்திரத்தை தொடர்ந்து ஆதரித்து வந்தது. தேர்தல் ஆணையமும் இவிஎம் இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியாது என சவால் விடுத்து வந்தது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் கட்சியின் 85வது அமர்வு கூட்டத்தில் இவிஎம் இயந்திரங்கள் மீது சந்தேகம் எழுப்பி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 14 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் கணினி தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவிஎம் இயந்திரங்களை சந்தேகிப்பதால் அது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும், தேவைப்பட்டால் நீதிமன்றத்திற்கும் காங்கிரஸ் கட்சி செல்லும் என அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள காங்கிரஸ் தலைவர் மணீஷ் திவாரி, ஜனநாயகம் என்பது விலை மதிப்பற்றது, அதனை ஒரு இயந்திரத்திடம் ஒப்படைத்துவிட முடியாது என குறிப்பிட்டுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடைபெற்றுள்ளதா என்பது தற்போது கேள்வி அல்ல, மோசடி செய்ய முடியும் என்பதுதான் பிரச்சனை என கூறியுள்ளார். எனவே வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும், என்ன இருந்தாலும் அது ஒரு இயந்திரம், எனவே எல்லா இயந்திரங்களைப் போல இதில் மோசடி செய்யலாம், இயக்கத்தின் செயல்பாடுகளை மாற்றலாம். வாக்குப்பதிவு இயந்திரம்தான் வேண்டும் என தேர்தல் ஆணையம் அடம் பிடிப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என்பதால் பல நாடுகள் இவிஎம் இயந்திரங்களை கைவிட்டுவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பியுள்ளன. எனவே இதுபோன்ற சூழல்கள் நிலவுவதால் வரும் 2024 மக்களவைத் தேர்தலை வாக்குச்சீட்டு முறையில்தான் நடத்த வேண்டும் என மணீஷ் திவாரி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இவிஎம் இயந்திரங்களை ஹேக் செய்ய முடிந்தால் வந்து செய்து காட்டுங்கள் என சவால் விடுத்து அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் நடத்தி வந்தது. இந்த சவாலை ஏற்று ஒருமுறை ஆம் ஆத்மி கட்சியின் தொழில்நுட்ப குழு வல்லுநர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆனால் இயந்திரங்களை தொடாமல் ஹேக் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்தது. இயந்திரங்களின் மதர் போர்டுகளை தங்களிடம் ஒப்படைத்தால் ஹேக் செய்து காட்டுகிறோம் என ஆம் ஆத்மி குழு தெரிவித்தது. இதனை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறாக தொடர்ந்து வந்த சர்ச்சைக்கு தற்போது காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. இது அக்கட்சிக்கு தொண்டர்களை மட்டுமின்றி இவிஎம் இயந்திரத்தின் மீது சந்தேகமுள்ள அனைவருக்கும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது.